ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீசின் கே ஃப்ரம் ஃப்ரீஸ் தமிழ் சேனல். நான் எங்கள் நேட்டிவ் பிளேஸில் இருக்கேன், அரூர் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில். ரொம்ப போர் அடிச்சிச்சு, எங்கள் அம்மாட்ட சொன்னேன் போய் போர் அடிக்குதுன்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க வாடா போய் ஏதாவது செடி வாங்கிட்டு வந்து நடுனா அப்படின்னாங்க. சரி போய் முதல்ல என்னென்ன செடி வாங்கணும் சுற்றி பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த நர்சரி பேர் கோல்டன் ஹார்வெஸ்ட் நர்சரி. சரி இதே ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு வந்தேன். போய் அவங்ககிட்ட கேட்டேன் அந்த நர்சரி ஓனர்கிட்ட, அவங்களும் சரி அப்படின்னாங்க. பேட்டி எடுக்கணுமான்னு கேட்டேன், சரின்னாங்க. சரி இப்போ நம்ம போய் நர்சரி எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். கீரப்பட்டிங்கிறது அரூர்லேயே ஒரு சின்ன வில்லேஜ் தான். ஆனால் பாருங்க நர்சரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ரொம்ப கூலாக இருக்குது நெட்டு கூலாக இருக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த இடத்துக்கு போவே எனக்கு மனசே வரல, அவ்வளோ அழகாக இருக்குது செடியெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கோல்டன் ஹார்வெஸ்ட் நர்சரியோட ஓனர்கிட்ட போய் ஃபியூ நர்சரி பற்றி ஃபியூ க்வெஸ்சன்ஸ் கேட்போம். வாங்க போய் கேட்போம். ஹலோ ஆண்டி, உங்கள் பேர் என்ன? சுகுமா. இங்கே பாருங்க இவங்க தானே கோல்டன் ஹார்வெஸ்டோட நர்சரியோட ஓனர். இவங்ககிட்ட இப்போ நர்சரியை பற்றி ஃபியூ க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். நீங்கள் இந்த நர்சரி எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு? இப்போ 14 இயர்ஸாக நர்சரி ரன் பண்ணிட்டுருக்கோம். இந்த நர்சரி நடத்துறதுக்கான காரணம் என்ன? காரணம்னா எல்லோரும் நம்மகிட்ட வந்து செடிகள் வந்து விரும்பி வாங்கிட்டு போகணும். பண்ணையத்துக்காக எல்லா யூஸ்க்கும் செடிகள், அடகு செடிகள், பூச்செடிகள், எல்லா வகையான செடிகளும் நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நர்சரி ரன் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 14 இயர்ஸில் இந்த நர்சரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் நர்சரி ஓனர். அதுதான் சுகுணா ஆண்டியோட ஆண்டிக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். இந்த கொரோனா வைரஸ்னு ஒரு வைரஸ் வந்துருக்கு, அதனால உங்களுக்கு நர்சரி நடத்தில் ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகும். எங்களுக்கு கொஞ்சம் லாஸ் தான், ஏன்னா கொரோனா வந்ததுனால எங்களால் கொஞ்சம் செடியெல்லாம் ரன் பண்ண முடியல. கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது நர்சரி. இந்த நர்சரியில் மொத்தம் எத்தனை செடி வச்சுருக்கீங்க? வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டிஸான செடியும் இருக்குது. ஒரு செடி ஒரு செடி ரெண்டு செடி வளர்த்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். வாட்டர் நல்லா மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு நாள் தண்ணி ஊற்ற மறந்துடும். ஆனால் தௌசண்ட்ஸ் மேலே செடிகள் இருக்கு, அது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க எத்தனை செடி இருக்குன்னு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க 14 இயர்ஸ். சரி, நீங்கள் எத்தனை ஒர்க்கர்ஸ் வச்சு இந்த நர்சரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? மேக்ஸிமம் லேடிஸ் வந்து 10 to 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஜென்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த தண்ணியெலாம் உங்களுக்கு கரெக்டாக பார்த்துதான், அதாவது இந்த சம்மர் டைமில் ஜனவரியிலேருந்தே நாங்கள் தண்ணி வந்து வாங்கிட்டு தான் இருக்கோம். இப்போவும் வாங்கிட்டு தான் இருக்கோம், வாங்கிட்டு தான் நர்சரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். சரி, தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குவீங்க? ஒரு நாளைக்கு எப்படியும் 20,000 லிட்டர் அந்த அளவுக்கு தேவைப்படுது. நாங்கள் ஒரு நாளைக்கு 20,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வாங்குறாங்க. ஓ, மழை வந்துச்சுன்னா இங்கே பிரச்சனையே இல்லை ஆண்டி. நாங்கள் மழை வரதுக்காக நாங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணுறோம். தேங்க்யூ ஆண்டி. மொத்தமாக எத்தனை ஏக்கரா வச்சு இந்த நர்சரியை ரன் பண்ணுறீங்க? இங்கே 5 ஏக்கர்ஸ் இந்த நர்சரி இருக்கு. இப்போ இங்கே 5 ஏக்கர்ஸ் நர்சரி வச்சு ரன் பண்ணுறாங்க. எதுக்கு ஆண்டி இந்த மேலே மேலே நெட்லாம் போட்டிருக்கீங்க? இது வந்து பாதி வந்து நிழல் குறைச்சி கொடுக்கும் இந்த நெட்டு, அதனால இந்த மாதிரி வேர் புதுசாக வேர் வந்த செடிங்கெல்லாம் இந்த நெட்டுக்குள்ளார வச்சு வளர்த்திட்ருக்கோம். ஆண்டி, இத்தனை செடி வளர்த்துறீங்க, எல்லாம் ஸ்டெம் கட்டிங் மூலமாக வளர்த்துறீங்களா இல்லை சீட் போட்டு வளர்த்துறீங்களா? சீட்னால் மரச்செடிங்க மட்டும்தான் சீடு, மற்றதெல்லாம் வந்து கிராஃப்டிங் தான். பழச்செடிங்கெலாம் எல்லாமே கிராஃப்ட் பண்ணி தான் இங்கே ஒட்டு கட்டுறோம். நாங்களே ஓனாகவே பண்ணுறதுனால எல்லா செடியெல்லாம் பிடிச்சிருக்கனால எல்லாம் வந்து இந்த சீட்டெல்லாம் வந்து வாங்குறாங்க. ஆண்டி, கிராஃப்டிங் நம்ம சொன்னீங்க அப்படின்னா என்னங்க? கிராஃப்டிங்னா குறுக்கு ஒட்டு. குறுக்கு ஒட்டுனா சைடு ஒட்டில் வந்து செடிங்க வந்து சிலதெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகிடும். குறுக்கோட்டுனாக்க செடிங்க நல்லா வரும், நல்லா இருக்கும், ரொம்ப நாள் லைஃப் இருக்கும். அதனால நாங்கள் கிராஃப்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டி, இந்த இங்க இருக்க செடிகள்லாம் நீங்கள் பாலித்தீன் கவரே போடல, ஏன்ட்டி இங்கே மட்டும் பாலித்தீன் கவர் போட்டு தண்ணி செடி வச்சிருக்கீங்க? இப்போ தரையில் வச்சிருக்கிறதுனால தண்ணி விடும்போது நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது. இப்போ நாங்கள் வந்து ஜனவரியிலேருந்து தண்ணி வாங்கிட்டு இருக்கிறதுனால நிறைய வீணாக போகுதுன்ட்டு இந்த மாதிரி கீழே பாலித்தீன் கவர் போட்டு செடி அதுக்கு மேலே வச்சுருக்கோம். அப்படியே ஆண்டி, தண்ணி மட்டும் இங்கே மட்டும் இருக்குது, தண்ணி இங்கெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து கீழே போகிற தண்ணியெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு கீழே வந்து குழி எடுத்து அதுக்குள்ளார தண்ணி வந்து சேல் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர் ஐடியா ஆண்டி. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கூட தண்ணி சேவிக்கலாம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி. மழை வந்தால் கூட இங்கே தண்ணி சேவ்னு நினைக்கிறேன். ஆ ஆமாம், மழை பெஞ்சால் எல்லா தண்ணியும் வந்து இதில் நிற்கும், அப்புறம் எடுத்து நாங்கள் செடிக்கு யூஸ் பண்ணிக்கோம்.